Hi friends, welcome to ITI mock test all chair YouTube channel. நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல்ல மெஷரிங் மற்றும் ரிப்பேரிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் 5 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியான் டெஸ்டர். நியான் டெஸ்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ளையில் ஃபேஸ், அதாவது ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் அதில் நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்காக தான் நியான் டெஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவர். மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயரில் வந்து கனெக்ஷன் கட்டாயிருக்கு அப்படின்னா வோல்டேஜ் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய வேலை இது செய்கிறதுனால மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒயர் எந்த இடத்துல கட்டாயிருக்கு அப்படின்றது கூட நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வீடியோவில் அடுத்தடுத்து போட பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு நேம் தெரிஞ்சுக்கலாம், டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி சப்ளை இருக்கா இல்லை ஒயருடைய கண்டினியூட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா ஒயர், நல்லா இருக்கா அப்படி நல்லா இல்லையா அப்படின்றது தான் பார்ப்போம். இது பேர் கண்டினியூட்டி டெஸ்டர். இந்த கண்டினியூட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி சப்ளை இல்லாத டைமில், சரிங்களா, சப்ளை இல்லாமல் ஒயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்காக பார்க்குறது இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வோல்டேஜ் அலாட். இந்த வோல்டேஜ் அலாட் யூஸ் பண்ணி ஒரு ஒயரில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சப்ளை போயிட்டுருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். சப்ளை இருக்கும்போது தான் இது யூஸ் பண்ணுவோம். இது 1000 வோல்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்ளைக்கு உள்ளே இருக்கிற மட்டும்தான் இது யூஸ் பண்ணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ இதுதான் வோல்டேஜ் அலாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 வோல்டேஜுக்கு ஏசி வோல்டேஜ், வோல்டேஜுக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் போகிற லைனில் நம்ம வச்சு பார்க்கும்போது மேலே நீங்கள் இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணாமல் மேலேயே வச்சு அந்த கேபிள் மேலே பார்க்கும்போது அதில் வந்து பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்டை வச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எந்த இடத்துல கட்டாயிருக்கு அப்படின்றது கூட நம்ம அந்த வோல்டேஜ் அலாட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த நியான் டெஸ்ட் வச்சு என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கெட்டு இல்லைன்னா ஹோல்டரு இல்லைன்னா ப்ளக்கு இது மாதிரியான பொருள்களில் வந்து நம்ம ஸ்க்ரூடு முறுக்கிறதுக்கோ ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கோ லூஸ் பண்ணுறதுக்கோ இது கனெக்ஷன் போடுறதுக்கோ அது மாதிரியான பர்பஸுக்கு தான் இந்த நியான் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நியான் டெஸ்டரை வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னா, இது டபாரியா பிராண்ட் வாங்கிக்கிங்க, நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். 55 ரூபாய்க்கு மேலே ரேட்டு, இது 55 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, இது வாங்கிக்கிங்க நல்லா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்குறேன். ஃபஸ்ட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரூ டைட் பண்ணுறது இது மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவரை இண்டிகேட்டருக்கு, அதுக்கு இல்லாமல் சுவிட்சஸ்ஸு இது மாதிரி போர்டு நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸோ இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோ எதாவது நீங்கள் செய்யும்போது அது மாதிரி ஒர்க்குக்கு இந்த நியான் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணுற ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் எப்படி ஃபேஸ் சப்ளை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ரைட் சைடில் மேக்ஸிமம் ஃபேஸ் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். அதான் இண்டியன் ஐ ரூலு, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் சொல்லுவாங்க. அதை வச்சு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே விட்டுட்டு கை ஃபிங்கர் வைக்கிறேன், வைக்கும்போது லைட் எரிஞ்சு நிற்குது. சரிங்களா, கண்டினியூவாக வைக்கிறோம் பார்க்கலாம், இல்லைனா லைட்டாக வச்சும் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வைக்கிறேன் எரியல. சரிங்களா, மேலே இருக்கிறது எர்த்து பாயிண்ட்டு, லைட்டாக லீக்கேஜ் இருக்கிறதுனால லைட்டாக லைட் எரியுது. மேக்ஸிமம் வந்து ரைட் சைடு மட்டும் ஃபேஸ் வருதான்னு பார்த்துக்கணும். சரிங்களா, இது மட்டும்தான் நீங்கள் வச்சு செக் பண்ணுறதுக்கு ஃபேஸ் மட்டும் வருதா அப்படின்றது தான் இந்த நியான் டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இதை கம்பெனியில் பிராண்டடாக வாங்கிக்கிங்க, ஏன்னா நம்ம சப்ளையில் வச்சு செக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் இது. சரியா, அதனால் இந்த பொருள் நீங்கள் கம்பல்சரி நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்கி வச்சிங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. சரிங்களா, இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவரு. இந்த மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். சரிங்களா, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருங்க. இதை யூஸ் பண்ணி சாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த பின்னாடி கூட படம் கொடுத்துருக்காங்க, அதை கூட ஒரு டைம் பார்த்துக்குங்க. சாக்கெட்டில் யூஸ் பண்ணி சப்ளை இருக்கா இல்லையா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, மேலே ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஒயரில், அதில் ஒயரில் கண்டினியூட்டி கட்டாக இருக்கா இல்லை எந்த இடத்துல ஒயர் வந்து கட்டாயிருக்கு, சப்ளை போகும்போது ஒயர் எந்த இடத்துல கட்டாயிருக்கு அது மாதிரி இருக்கிறது கூட இது ஃப்ளாஷ் மாதிரி ஒரு மோடு இருக்குது அதில் வச்சு அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. இது வந்து 135 ரூபாய்க்கிட்ட வந்தது இந்த பொருள், ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒயரை கட் பண்ணாமையே வந்து லைன் போகுதா போகலையா அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் செக் பண்ணுற மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே நீங்கள் கை வச்சுக்கிட்டே பண்ணிங்கன்னா அந்த லேம்பை எரியும்,
மேலே ஜஸ்ட்டு கட்டவரல் மட்டும் படுற மாதிரி வச்சிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் வேல்யூ காட்டும். இப்போ நான் வந்து ஃபேஸ் மட்டும் ரைட் சைடு தானே ஃபேஸு, அதனால் சாக்கெட்டில் ரைட் சைடில் வச்சு நான் காட்டுறேன். அங்கே பாருங்கள் மேலே என்னுடைய ஆள் காட்டி விரல் பாருங்கள், மேலே வைக்கும்போது லேம்ப் எரியுது பாருங்கள், சரிங்களா, எரியுது பாருங்கள். அது மாதிரி லேம்ப் மட்டும் எரியும். நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணணும்னா நான் கட்ட விரல் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துக்கு மேலே உங்கள் முழு விரலை வைக்கும்போது ஃபுல் வோல்டேஜ் எவ்வளோ போகுது அப்படின்றது வோல்டேஜ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 220 வோல்ட் வச்சுங்களா, டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் மாதிரி இது வேல்யூ. அங்கே அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ வோல்ட் போகுது. இது ஏசி டிசி ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணலாம். 220 வோல்ட் ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய வோல்டேஜ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இதில் அழக முடியும். 250 வோல்ட் அதிகபட்சம், சரிங்களா. அந்த ரேஞ்சுக்குள்ளே வோல்டேஜ் எவ்வளோ போகுது மட்டும்ன்றதை மட்டும் நீங்கள் டிஸ்பிளேயில் வச்சு பாருங்கள், அங்கே வேல்யூ காட்டுது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் கடைசி, ஃபஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவாக இருக்கும், அதில் எந்த வேல்யூ கடைசி பிரைட் வரைக்கும் பிரைட்டாக இருக்குது அதோட தான் அந்த வேல்யூ நிறுத்திக்கணும், சரிங்களா. இப்போ 110 வரைக்கும் தான் பிரைட் இருக்குது, 120 வந்து பிரைட்டாக இல்லை அப்படின்னா வோல்டேஜ் வந்து 110 தான், சரிங்களா. அதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் பிரைட்டாக எந்த வேல்யூ வரைக்கும் வருது அதுதான் நம்ம அளக்கக்கூடிய வேல்யூ, சரிங்களா. இப்போ நீங்கள் ஒயரில் சப்ளை போயிட்டுருக்கு, ஆல்ரெடி சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது, சரிங்களா. அது எஃப்எம் ரேடியோ ஒன் பக்கத்தில் இருக்குது, அதில் நான் ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒயர் மேலேயே வச்சு பார்க்குறேன், இதில் சப்ளை போகுதா இல்லையா அப்படின்றது அந்த மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஒன்று காட்டும், அதை காட்டு பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம கட்டவரில் காட்டுறது, டிஸ்பிளேயில் பாருங்கள். ஒயர் மேலே வைக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது பாருங்கள், ஒரு சின்னதாக பிளாக் கலர் அது மாதிரி வரும். அது மாதிரி வருதுன்னா அப்படின்னா லைன் சப்ளை இதில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் எந்த இடத்துக்கு சப்ளை ஒயர் கட்டாக இருந்தாலும் இதை நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சில எந்த இடத்துக்கு மேலே சப்ளை போகலை, அந்த ஃப்ளாஷ் வரலை அப்படின்னா அங்கே கட்டாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் இது மாதிரி ஒயர் பிரேக் ஆகிருக்குன்றது அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒயர் மேலே வச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா கண்டினியூட்டி அது வரைக்கும் நல்லாயிருக்கு, ஒயர் நல்லா தான் சப்ளை போயிட்டுருக்கு அப்படின்றது கூட நம்ம இதில் வச்சே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒயரை கட் பண்ணி அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண அவசியம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் சாம்பிளாகவே மேலேயே நீங்கள் எந்த ஒரு கனெக்ஷனும் கட் பண்ணாமையே ஜஸ்ட் அது மேலேயே வச்சு அப்படியே பொறுமையாக நகர்த்திட்டு போகும்போது அதில் காட்டக்கூடிய ஃப்ளாஷை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைன் எவ்வளோ சப்ளை போகுதா போகலையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு எந்த இடத்துக்கு மேலே சப்ளை போகலை, அதுக்கப்புறம் அந்த இடத்துல எது வரைக்கும் சப்ளை வருது அப்படின்றத அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல தான் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றது கேபிளை நீங்கள் கட் பண்ணாமையே கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த பிராண்டட் வாங்கிக்கிங்க, டபாரியா தான் இது, ரொம்ப பிராண்டடானது, நல்ல பொருள். இது நீ யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. உங்களுடைய கால் காட்டி விரல் வைக்கும்போதும் சரி, உங்களுடைய கட்ட விரல் அது மேலே வைக்கும்போதும் சரி, சேஃப்டியாக வச்சு செய்யுங்க. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ் அலாட்டு. இந்த வோல்டேஜ் அலாட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை அதில் பஸ்ஸர் சவுண்டு வரலை. இப்போ டப்பாரியை பார்த்தீங்களா, அதில் எந்த சவுண்டு வராது, ஆனால் இதில் வந்து சவுண்டு வரும், சரிங்களா. நம்ம செக் பண்ணும்போது வித் பஸ்ஸர் பீப் சவுண்டோட நமக்கு கேபிள் மேலே அதே மேலே தான் இது செய்யும். அதாவது என்னென்னா கேபிள் மேலேயே வச்சு நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஒயரை கட் பண்ணாமல் ஒயர் மேலேயே வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல ஒயர் கட்டாகிருக்கு அப்படின்றத இதில் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா. அந்த பீப் சவுண்டு இதில் வரும், அதை அதனால தான் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். இது இது உள்ள எப்படி பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது பார்த்துங்க. மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டவரில் ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க, லைட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு அதில் AAA பேட்டரி, சரிங்களா, 3A போட்ட மாதிரி பேட்டரி கொடுத்துருப்பாங்க, வந்து வரும் அந்த பேட்டரியை நீங்கள் அதில் அந்த பஸ்ஸர் சைடு தான் ப்ளஸ் டெர்மினல், சரிங்களா, அதில் வச்சு கரெக்டாக வச்சுங்க. அது கொடுத்துருக்காங்க மாதிரி AAAன்னு கொடுத்துருக்கா, அதில் ப்ளஸ் சைடு வந்து ரைட் சைடு வருதுங்களா, அந்த சைடு தான் நான் ப்ளஸ் சைடு வைக்கிறேன். அது மாதிரி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க, ப்ராப்பராக கரெக்டாக வைங்க. அதனால் கூட நீங்கள் ஒர்க் ஆகாமல் போயிடும், சரிங்களா. கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த கேப்பை வந்து மூடிட்டுங்க. மேலே இருக்கிற கேப்பை வந்து இது மாதிரி வச்சு அழகாக அதில் கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுட்டு தள்ளனிங்கன்னா போதும், அழகாக போயிட்டு அதில் சீட் ஆகிடும், சரிங்களா, பக்காவாக சீட் ஆகிடும். மேலே ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ ஒயிட் கலர், அதை அழுத்துனிங்கன்னா LED எரியும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் எப்படி செக் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பொறுமையாக ஒவ்வொன்றத்தையும் பற்றி சொல்லிகிட்ருக்கோம், சரிங்களா. இதில் வந்து இப்போ அந்த சுவிட்ச் மாதிரி கொடுத்துட்டாங்களோ ஒயிட், அதை நீங்கள் அழுத்தலாம். அதுவும் இல்லாமல் அந்த கேபிளில் லைன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கேபிளில் நீங்கள் எதையும் அழுத்தலாம் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கேபிள் மேலே வச்சாலே போதும் உங்களுக்கு அதில் லைட் எரியும். இப்போ பாருங்கள் இந்த கேபிள் மேலே வைக்கிறேன்,
இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே எரியல சரிங்களா. எரியலைன்னா சப்ளை நான் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் தான் இருக்கேன். உங்களுக்கு போகுதா, இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த ஒயர் மேலே வைக்கும்போது இதில் பஸ்டர் பீப் சவுண்டோட கூடவே உங்களுக்கு அந்த லைட்டும் எரியும் சரிங்களா. நான் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டை இது பண்ண முட்டேன் சரிங்களா, மியூட் பண்ணிட்டேன், அதனால் அதுக்கு சவுண்டு வராது. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தனியாக வாய்ஸ், அதனால் பார்த்துங்க. இது வருதுங்களா, சவுண்டோட வரும் ப்ளஸ் பீப் சவுண்டோட கேட்கும் நல்லாவே. பீப் சவுண்டோட கிக்கின்னு அப்படின்னு சவுண்டு நல்லாவே கேட்கும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு அந்த ஒயர் நல்லாயிருக்கு, எது வரைக்கும் சப்ளை போகுது அப்படின்றது கண்டினியூட்டி மேலேயே நீ செக் பண்ணிக்கலாம். டப்பாரி டெஸ்டர் செக் பண்ண மாதிரி தான் இது. அதில் அந்த ஃப்ளாஷ் மட்டும் தான் காட்டும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா சவுண்டோட ப்ளஸ் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகலாம். நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா அது மாதிரி டைமில் தான் இந்த எல்இடி ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃப்ளாஷ் மேலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த சுவிட்சை அழுத்திட்டு நீங்கள் அந்த ஒயர் மேலே கூட வச்சு பார்க்கலாம் சரிங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியா இல்லைன்னா நைட் டைமாக இருக்குது, அது மாதிரி டைமில் ஏதோ செக் பண்ணுறீங்கன்னா கூட அப்போ எல்இடி ஏறி வச்சுக்கலாம் சரிங்களா. அது மாதிரி டைமில் கூட அந்த எல்இடி ஏறி வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த பொருளும் இந்த கண்டினியூட்டி டெஸ்டரு ப்ளஸ்ஸு இந்த நியான் டெஸ்டர் இது மூணுமே சேர்ந்து 220 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் எடுத்தேன் சரிங்களா. அதுக்காக தான் உங்கள்கிட்ட சும்மா காட்டிக்கிறேன் சரிங்களா. இது எப்படி இந்த மூணு பொருளுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது சரிங்களா. இப்போ நம்ம கண்டினியூட்டி டெஸ்டரை பற்றி பார்ப்போம் சரிங்களா. கண்டினியூட்டி டெஸ்டர் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மூணு டெஸ்டருமே பார்த்திங்கன்னா சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கிற டைமில் தான் நம்ம செக் பண்ணுறது சரிங்களா. ஆனால் இது சப்ளை இல்லாமல் அந்த ஒயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது தான் இது சரிங்களா. அதனால தான் இதை வந்து சப்ளையில் வச்சுக்கிட்டு செக் பண்ணக்கூடாது. சப்ளை இல்லாமல் சப்ளை கட் பண்ணிவிட்டு அது அப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதை நான் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இதில் லைட் எரியும் பாருங்கள், தெரியுதுங்களா, லைட் எரியுது பாருங்கள். அப்போ சப்ளை வந்து ப்ளஸ் வந்து ஒரு லைன் வழியாக போயிருக்கு, மைனஸ் வந்து அந்த நம்ம டச் பண்ணும்போது வழியாக க்ளோஸ் ஆகுது சர்க்கியூட் சரிங்களா. அப்போ இது மாதிரி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது சப்ளை வந்து போகுதா போகலையா அப்படின்றது அந்த ஒயர்லேருந்து அந்த டெர்மினல்லேருந்து இந்த டெர்மினலுக்கு பாயிண்ட்டுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ நான் கீழே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கேன், அதை நான் செக் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் இந்த சுவிட்சஸ் கூட போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சுவிட்சஸ் வந்து எந்த சைடு கண்டினியூட்டி ஃபஸ்ட்டு இருக்குது, சுவிட்ச் ஆன் பொசிஷனில் இருக்கும்போது, திரும்ப ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது எந்த சைடு. இது வந்து 2-way சுவிட்ச், மிடிலில் லைன் கொடுத்து லெஃப்ட் கீழேயோ இல்லை மேலேயோ லைன் அவுட் புட் எடுக்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து மிடிலில் வச்சுக்கிட்டேன், மிடில்லையும் கீழே வைக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணலை, இப்போ ஆன் பண்ணினா இப்போ எரியுது பாருங்கள் சரிங்களா. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுற பொசிஷனில் கீழே தான் கனெக்ட் ஆகும் சரிங்களா. நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுவிட்சை ஆன் பண்ண அப்போ சுவிட்சு நல்லா ஒர்க் ஆகாத உட்காரங்க கூட நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுவிட்சு மேலே வச்சு பார்க்குறேன், லைன் வருதான்னு வருது. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கு, அதாவது பொசிஷன் மாறியிருக்கு. அதனால் இப்போ ஆன் பண்ணோடனே இப்போ லைன் அந்த சைடு எரியுது. இப்போ இந்த சைடு மாற்றிட்டு இந்த சைடு எரியுது சரிங்களா. அப்புறம் நீங்கள் பொசிஷனை மாற்றிட்டு நீங்கள் எந்த சைடு வேணால் எரிய வச்சுக்கலாம் சரிங்களா. அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சாக்கெட்டில் 5-pin சாக்கெட்டில் ரைட் சைடில் ரெண்டுமே சரிங்களா. அதே மாதிரி ஏன்னா அங்கேயும் இங்கே சப்ளை போகும், அதே மாதிரி இதுவும் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஒரு ஒயர் சரிங்களா, கண்டினியூட்டி டெஸ்டர் தானே, இது ஒயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவீங்க, இல்லாட்டினா நீங்கள் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுவீங்க. ஒரு டெர்மினல் சப்ளையில் சொல்லிட்டு இது சப்ளை இல்லாமையே கூட நம்ம இதில் செக் பண்ண முடியும் சரிங்களா. இதில் பாருங்கள் சப்ளையிலே இல்லை. இப்போ நம்ம ஒரு டெர்மினல்லையும் இந்த பாயிண்ட் ஒரு டெர்மினல்லையும் வச்சு செக் பண்ணுறோம் லைன் எரியுதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே எரியுது சரிங்களா. அப்போ அந்த ஒயரில் எங்கேயுமே கட்டு இல்லை, கட் ஆகலை, நல்லா தான் இருக்குது கண்டினியூட்டி சரிங்களா. அப்போ இந்த வழியாக சப்ளை போய் அந்த லைன் வழியாக வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது, அப்போ கேபிள் ஒயர் நல்லா தான் இருக்குது சரிங்களா. இது மாதிரி விஷயத்தை நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணலாம் சரிங்களா. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூ டெஸ்ட் வச்சும் செக் பண்ணலாம். டெஸ்ட்லாம் வச்சும் செக் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா மல்டிமீட்டர் வச்சும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் காஸ்ட்லி, மல்டிமீட்டர்லாம் 200 ரூபா வரும், இதெல்லாம் 100 ரூபாய்க்குள்ளே தான். அதனால் நீங்கள் இதை வாங்கி கூட செக் பண்ணி தான் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த லைன் கரெக்டாக இருக்குது, லைன் சிப்பலில் சப்ளை. இது காயில்ன்றதுனால ஒரு டெர்மினல் வழியாக சப்ளை போய் அடுத்த டெர்மினல் வழியாக க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா. அடுத்தது செகண்டரி சைடு பார்க்குறோம். சென்டர் டேபிள் டிரான்ஸ்ஃபார்மர் இது, செகண்டரி சைடில் பார்க்குறீங்க. இப்போ எல்லோ சைட்லேயும் அடுத்த எல்லோ இதுலேயும் வச்சாலும் சரி, பிளாக்கில் வச்சாலும் சரி லைட் எரியுது பாருங்கள்.
இதில் லைட் எரியுது. அதே மாதிரி பிளாக்லேயும் வைக்கிறேன், பிளாக்லேயும் பார்த்திங்கன்னா லைட் எரியுது சரிங்களா. அப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்போது காயில் வந்து எந்த ஒரு எதுவுமே ஆகாமல் நல்லா தான் இருக்குது சரிங்களா, எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல். இப்போ பாடி செக் பண்ணுறா, எரியக்கூடாது சரிங்களா. பாடியில் செக் பண்ணும்போது எரியக்கூடாது, எரியல பாருங்கள். அப்போ தான் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ எங்கேயுமே ஷார்ட் கிடையாது. பாடி கூட ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடரும்போது ஷாக் வரும், ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜ் மாதிரி காட்டும். அதனால் இப்போ எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டு சரிங்களா, அதில் வந்து ட்ராக் செக் பண்ணுறாங்க, அது மாதிரி சப்ளை போகுதா போகலன்ட்டு மல்டிமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. ப்ளஸ் அது பஸ் சவுண்டோட கேட்கும், இல்லை நீங்கள் இதில் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டே கரெக்டாக அந்த லைனில் இந்த லைனுக்கு அந்த லைனுக்கு லைன் போகுதா, எந்தெந்த லைன் போகணும் கரெக்டாக இருக்குது, எரியுது ஓகே, அப்போ லைன் போயிட்டுருக்கு நல்லா தான் போகுது அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு ட்ராக்கை கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ராக் வந்து என்ன ஆகிடும், பொருள் கீழே விழும்போதோ இல்லைன்னா போர்டு வந்து சப்ளையில் எதாவது எரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ராக் லைனு கட் ஆகிடும் சரிங்களா. அப்போ அது மாதிரி டைமில் ட்ராக் கரெக்டாக இருக்கான்றது கூட நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியுதோ வச்சு பாருங்கள். ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணுறேன், இது மாதிரி ஒவ்வொரு டைமில் கூட நீ வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கண்டினியூ டெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு பொருள் இந்த இந்த வீடியோட மெயின் நோக்கம் என்னென்னா இப்போ பொருளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் சரிங்களா. மல்டிமீட்டர் எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு கம்பல்சரி, எல்லாருமே எலக்ட்ரிக்கல் பேசிக்காக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எதாவது வேலை செய்கிறீங்க இல்லை கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் மல்டிமீட்டர் ஒன்று கம்பல்சரி வாங்கி வச்சுக்கிங்க சரிங்களா. சால்ட்ரிங் எண்ணெய், மல்டிமீட்டரு, டெஸ்டரு, இது மாதிரி எல்லா பொருளுமே கம்பல்சரி இருக்கணும். இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையில் வோல்டேஜ் அளக்க முடியும். அது இல்லாமல் கண்டினியூட்டி வயருடைய கண்டினியூட்டி செக் பண்ணலாம். இந்த மல்டி இது மட்டுமா அப்படின்லாம் கிடையாது, நிறையா விஷயம் செக் பண்ணலாம். அதனால தான் இது பேர் மல்டிமீட்டர்னு சொல்கிறோம். ரெஜிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் செக் பண்ணலாம், அப்புறம் டிரான்சிஸ்டர் செக் பண்ணலாம், இது மாதிரி நிறையா வேலையை செய்யலாம். கெப்பாசிட்டரு, டயோடு இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். எல்லா மெக்கானிக்குமே பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எப்படி மீட்டர் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க, காமன் பின்னில் பிளாக்கையும் மேலே இருக்கிற வி ஓம்ஸ் அப்படின்ற பின்னில் ரெட் ப்ராப்பையும் வச்சுக்கணும் சொல்லிக்கணும் சரிங்களா. கண்டினியூட்டியில் மோடில் அந்த செலக்டர் சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த தான் டயோடு மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த கண்டினியூட்டி சுவிட்சை யூஸ் பண்ணி அந்த கரெக்டாக கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ப்ராப்பையும் டச் பண்ணும்போது சவுண்டு வரும் சரிங்களா. அந்த மோடில் வச்சுக்கிட்டு ரெண்டு ப்ராப்பையும் டிஸ்பிளேயில் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், அது இல்லாமல் உங்களுடைய கண்டினியூட்டி அந்த சவுண்டும் வரும். இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள் டயோடு பொசிஷன் வச்சுருக்கோன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். இப்போ சவுண்டோட உங்களுக்கு வேல்யூவும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. பீப் சவுண்டு வரும். இப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு ஒயர் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது கூட நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி முடியும், கண்டினியூட்டி நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு. இந்த மல்டிமீட்டரை பற்றி வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட போடுறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா கூட அது டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் சரிங்களா, போடுறேன் கூட இருக்கும். 1 வீக்கில் மேக்ஸிமம் போட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், ஒயர் நல்லாயிருக்கா அப்படின்றது செக் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோக்கும் இருக்குது, அதையும் கூட பாருங்கள் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா. பேசிக் எலக்ட்ரிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க, நிறையா பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறையா எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் நிறையா கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ மல்டிமீட்டர்லேயும் வச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா. மேலே சேஞ்சஸ் ஆகுதா, சுவிச்சஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றது, பீப்ஸ் பஸ்ஸர்ஸ் பீப் சவுண்டோட ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா. அதை வச்சு நம்ம மல்டிமீட்டரில் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் நம்ம மல்டிமீட்டர் ஜஸ்ட்டு லைட்டாக கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறது அந்த பொருளை, அதுதான் இதில் மெயினாக காட்டுறோம். அது இல்லாமல் வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, அது ரெண்டு மட்டும் தான் இதில் மெயினாக நான் காட்டுறேன், வேறு எதுவும் நம்ம இதில் பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் தனியாக வீடியோ போடும்போது மல்டிமீட்டரை பற்றி அதில் ஃபுல் டீட்டெயிலோட உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. இதில் வந்து ரெட் கலர் இருக்குது வந்து பாசிட்டிவ் ப்ராப்னு சொல்லுவாங்க, பிளாக் கலர் இருக்குது வந்து நெகட்டிவ் ப்ராப் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பொசிஷன்லாம் வச்சுக்கணும், ஏசி வோல்டேஜ் வி ஒரு வேவ் மாதிரி போட்டுருப்பாருங்க. ஏன்னா ஏசி சப்ளைன்றதுனால 200 வோல்ட்டில் வைக்கக்கூடாது, 750 வைக்கணும். ஏன்னா நமக்கு வீட்டுக்கு வர சப்ளை 230 சரிங்களா, 200 விட அதிகம்ன்றதுனால நான் 750 அப்படின்ற பாயிண்டில் வச்சுக்கிறேன் சரிங்களா. பார்த்துங்க 750 ரெட் கலர் அதில் வச்சுக்கிறேன் நான். அதில் வச்சுட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் சப்ளையில். சப்ளையை சேஃப்டியாக செக் பண்ணுங்கள், சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள்.
கனெக்ஷனில் சுவிட்ச் ஆஃபில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சொருவிட்டேன். இப்போ சுவிட்ச் போடுறேன் பாருங்கள், 218 அப்படின்ற வோல்டேஜ் ரேஞ்சிக்கிட்ட காட்டுது. ஏன்னா 220 வோல்ட் இல்லைன்னா 215லேருந்து 220 வோல்ட்டுக்குள்ளே நமக்கு வருது அப்படின்றது தெரியுது. ஏன்னா சிங்கிள் பேஸ் சப்ளைன்றதுனால 220 வோல்ட் 220லேருந்து 230 வோல்டேஜுக்குள்ளே வரும். சரிங்களா, இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ளை இப்போ கட் பண்ணிட்டேன், சப்ளை ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டரு, டயோடு, அது இல்லாமல் ரெசிஸ்டரு, இது எல்லா வேல்யூமே செக் பண்ணலாம். அது இல்லாமல் வோல்டேஜ் சைடு, ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், டிசி கரண்ட்டு, ஏசி கரண்ட்டு செக் பண்ண முடியாது. சரிங்களா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.